வணக்கம். என் பேர் சஞ்சனா சிங். மை ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் ரேணிகுண்டா. தென் செகண்ட் மூவிக்கோ படத்தை கொஞ்சம் கெஸ் அப்பீரியன்ஸ் சாங் பண்ணச்சு. அப்புறம் இந்த படத்து பேர் காதல் பாதை. இந்த படத்து ஒரு சோலோ சாங் பண்ணச்சு. அந்த சாங் ரொம்ப நல்லா வந்துச்சு. எல்லாம் போயிட்டு இந்த படத்தை பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நல்லா ஹிட் ஆகணும். தேங்க்யூ, நன்றி. ஹாய், என் பேர் வினோத், காதல் பாதையோட லீட். ஸோ இன்றைக்கி வந்து காதல் பாடையோட ஆடியோ லான்ச். படத்தில் வந்து 4 சாங்ஸ் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. எஸ்எஸ் குமரன் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, ரியலி அமேசிங். ஸோ இன்னிலேருந்து ஆல்பம் கேளுங்க. எஸ்எஸ் குமரன் சார் வந்து லைக் உங்களுக்கே தெரியும், லைக் அவர் எவ்வளோ மெலோடியஸாக சாங் போடுவார்னு. அவர் வந்து அடுத்த இளையராஜான்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். வணக்கம், நான் இசையப்பாள் எஸ் எஸ் குமரன். காதல் பாதை இசை வெளியீட்டு விழா இந்த வருஷத்தில் என்னோடய முதல் ஆல்பம். இந்த வருஷத்தில் 5 படங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். 4 பாடல்கள், 4 மெலோடி. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இரிட்டேட் பண்ணாத வார்த்தைகளோடு ரொம்ப அழகாக மெலோடியாக கொடுத்துருக்குறேன். படத்துக்கு தேவையான ஒரு விஷயம் யூஸ்வலாக காதல் தான். செருப்பு தைக்கிற ஒரு வாலிபனை வந்து கான்வென்ட் பண்ணி லவ் பண்ணால் எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்குங்கிறத ரொம்ப படம் ஃபுல்லாக அழகாக சொல்லிக்கிறாங்க. கொடைக்கானல் ஆரம்பித்த இந்த காதல் ஆக்ராலவே முடியுது. ட்ராவலில் லொக்கேஷனில் ரொம்ப பிரமாதமாக அந்த டீம் பண்ணிக்கிறாங்க. என்னோடய இசை பெரிய பங்கு அந்த படம் அமைஞ்சிருக்குது. பூக்கப்புறம் ஆர்ஆர் ஸ்கோப்பில் படம், அந்த படம் ஏற்கனவே கூட சப்போர்ட் மாதிரி இந்த படத்துக்கு கொடுங்க. கௌசிக் அருமையான சிங்கர், 4 பாடல்களுமே இந்த படத்தில் எல்லா பாடலுமே கொடுத்துக்கிறாங்க. எப்படி அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாய் சாருக்கு டிஎம்எஸ் சார் எல்லா பாடலும் கொடுத்தாரோ அதே மாதிரி எல்லா கதாநாயகருக்கும் ஒரே குரல் ஆப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் இந்த ஹீரோக்கு ஆப்டாக அந்த கௌசிக் அமைஞ்சிருக்குது. படம் பார்க்கும்போது அவரே பாடுற மாதிரி இருக்கும். எல்லா சாங்குமே கௌசிக் பாடிருக்காரு. முருகன் மந்திரம் 4 பாடல் எழுதிக்கிறாரு. மெலோடி பிரியர்களுக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப அழகான தீயாக அந்த பாடல் அமையுங்கிற நம்பிக்கை. நன்றி, வணக்கம். இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை. கரு வந்து வழக்கமான ஒரு கருவாக இருந்தாலும் இந்த கதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய லொக்கேஷன் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த கதையின் களம் வந்து கொடைக்கானல் ஆரம்பிக்குது. காதலர்கள் ஒரு பணக்கார பெண், ஒரு ஏழை வாலிபன், அவர்களுக்கு எதிர்ப்பு வரும்போது அவர்கள் பயணிக்கிறார்கள். டெல்லி வரையும் செல்கிறார்கள். அந்த நார்த் இந்தியாவில் அந்த டெல்லியில் கிளைமேக்ஸில் என்ன நடந்ததுன்றது தான் கதை என்னுடைய முடிவு. இது ஒரு ரசிகனாக நான் இந்த படத்தை ரொம்ப விரும்பி பார்த்தேன். ஐ மீன் நான் இயக்குனராக சொல்ல ரசிகனாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ரசிகர்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.